ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். நிறைய நண்பர்கள் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நேரடியாக விமானங்கள் வந்து எப்போ இயக்கப்படும் அப்படின்ட்டு தொடர்ந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி புதிய விசா வந்து எப்போ வந்து ஸ்டாம்பிங் வந்து செய்வார்கள் அப்படின்ட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு சில தகவல்களை வந்து சொல்ல இருக்கிறேன். அதாவது வந்து பாருங்கள், இப்போ இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியா வந்து செல்வதற்கு வந்து இந்திய விமானங்கள் அனைத்தும் வந்து தயார் நிலையில் தான் உள்ளது. ஆல்ரெடி வந்து இந்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் இந்த தகவலை வந்து சொல்லியிருந்தார். பல்வேறு விமான நிறுவனங்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே விமானங்களை வந்து இயக்குவதற்காக. அதே மாதிரி சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வருவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. இப்போ வரையும் அதிகமான விமானங்கள் வந்து இருக்கிறது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வருவதற்கு. சவுதி அரேபியாவிலிருந்து நீங்கள் வந்து தமிழகம் வரணும்னா கண்டிப்பாக வந்து டிஎன்இ பாஸ் முக்கியம். அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து எடுத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் 14 நாட்களும் வீட்டிலேயே தனிமைப்படுத்துதல் இருக்குன்னு விரும்புனீங்கன்னா பிசிஆர் பரிசோதனை வந்து சவுதி அரேபியாவிலிருந்து நீங்கள் வந்து கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சப்போஸ் எடுக்க தவறினாலும் சென்னை விமான நிலையத்திலையும் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது. ஆனால் அது வரையும் நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் வந்து ஹோட்டலில் வந்து தங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக வந்து சவுதி அரேபியாவில் சுகாதார பணியாளராக பணியாற்றுபவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு விமானங்களும் வந்து இப்போ வந்து ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் யாரெல்லாம் வந்து சுகாதார பணியாளர்களாக அதாவது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து புதிய விசா அதாவது விசிட் விசா வந்து ஸ்டாம்பிங் மற்றும் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய விசிட் விசா ஸ்டாம்பிங் மற்றும் ஃபேமிலி விசிட் விசா அவர்களுக்கு இப்போ வந்து வழங்குறாங்க. மற்றும் விரைவில் வந்து இந்தியாவிலிருந்து நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வந்து விமானங்களை வந்து ஏர்புபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி இயக்குவதற்கு வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இந்திய கவர்மெண்ட்டும் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர்களும் தொடர்ந்து சவுதி அரேபியா அதிகாரிகளுடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. ஸோ விரைவில் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஏர்புபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி விமானங்கள் வந்து இயக்கப்படுவதற்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கிறது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து சவுதி அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க ஜனவரி 1, 2021 அப்புறம் வந்து விமான போக்குவரத்துக்கு போடப்பட்டிருந்த அனைத்து தடைகளையும் நீக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னதாக ஒரு மாதத்துக்கு முன்னதாக முக்கிய அறிவிப்பையும் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து விரைவில் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து ஏர்புபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது. அதற்கான தகவல்கள் வெளியே வந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன். மற்றும் வந்து புதிய விசா ஸ்டாம்பிங்கும் வந்து அதற்கான அதாவது விமானங்கள் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து விமானங்கள் வந்து நேரடியாக இயக்கப்பட்டதும் அதற்கான ஸ்டாம்பிங் ப்ராசஸ் அதாவது விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸும் அனைவருக்கும் வந்து வழக்கம் போல வந்து தொடங்கப்படும். எப்படியும் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து விசா ஸ்டாம்பிங் வந்து தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து உள்ளது. இப்போ வரையும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து துபாய் வழியாக மக்கள் வந்து சவுதி அரேபியா சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ வந்து எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் உள்ளவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக சவுதி அரேபியாவுக்கு துபாயில் 14 நாட்கள் வந்து தனிமையில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பிசிஆர் பரிசோதனை எடுத்து அது நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுதி அரேபியா வந்து செல்லலாம்.